இப்ப எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுடலாம், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு, பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சிருக்குது, அது பொரிச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப அது சன்னமாலாம் நறுக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை, நல்லா வணங்கிடும். இது ரொம்ப வணங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். கருவேப்பிலை ரெண்டு கொத்து உரிஞ்சு போட்டுடலாம் பாருங்க. கண்ணாடி பதம் நல்லா வணங்கி வந்துருச்சு, தலையில் இருந்தாலே போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் கிலோ தான் சுண்டல் வேகிச்சிருக்குது, ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். பச்சை வாசம் போகிறாலும் நல்லா சேர்ந்து வதக்கி விடலாம். இப்போ நான் மூணு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டாக ரெண்டாக தான் நான் சீட்டு போட்டு பொடியாக நறுக்கல, இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் நம்ம வதங்கெல்லாம் மிளகாய் நம்ம குழப்பெல்லாம் ரெண்டுக்காக காரம் அதிகமாக இறங்கும், அதனால தான் நான் இப்படி போடுறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, கறி மசாலா ஒரு ஸ்பூனு, பட்டை லவங்கம் பொடி பண்ணது இது கொஞ்சம், இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா சுண்டல் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாயும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறோம், அதனால் மிளகாத்தூள் அதிகமாக காரம், அதனால் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு உப்பு போட்டிருக்கிறோம், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம், கலந்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு ஒரு நிமிஷம் வதங்க அப்படியே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து வரட்டும் பாருங்க, நல்லா அப்படியே கொதிச்சு வெந்து வருது. மசாலாவெல்லாம் பச்சை வாசமெலாம் போயிடுச்சு, இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இப்போ நாம் வந்து சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சுண்டல் இப்படி செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் வேகிக்கும் போது பச்சை வாசம் எல்லாமே போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கிட்ட மூடி வைக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் அப்போ தான் சுண்டில் அப்படியே இறங்கும். அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, அதிகமாகலாம் தூக்கி விடக்கூடாது, சிம்மிலே இருக்கட்டும். மசாலா எல்லாமே சுண்டில் இறங்கி கழிச்சு இப்போ நம்ம அதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், இதை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்,